லக்ஸரியஸ் இது நம்ம ஃபேமிலி. எல்லாருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போற நிலைமையில இப்போ சிஏன்னு சொல்லப்படுற குடியுரிமை திருத்த சட்டம் அப்படியே நடைமுறைக்கு வரப்போறதா மத்திய அரசு சொல்லி அரசுதலே வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சிஏ பத்தி மிகப்பெரிய அளவில் விவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் ஆதரவுன்னு மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஒவ்வொன்றா நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட், இந்த சிஏனா எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக வந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்திய குடிமகன் அப்படிலாம் கருதவே மாட்டாங்க. ஒன்று, அவங்கள வந்து சிறையில் அடிச்சிருவாங்க, இல்லைன்னா அகதிகள் முகாமில் போட்டுருவாங்க, இல்லைனா அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்குவாங்க. இது இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க. அதுதான் 1955 வருஷத்தில் 11 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசிக்கிற வெளிநாட்டவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு குடியுரிமை சட்டம் ஏற்றப்பட்டுச்சு. ஆனால் 2019 வருஷத்தில் இந்த குடியுரிமை சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க மத்திய அரசு. இதுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் கிளம்பிச்சு, சில ஆதரவுகளும் வந்துச்சு. சரி, இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படி நாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த சட்டத்தின்படி பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய 3 நாடுகளை சேர்ந்த இஸ்லாமியர்கள் இல்லாத சிறுபான்மையினராக கருதப்படுற இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சி இனத்தவர், கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லோருக்குமே உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லைனா கூட இந்தியாவில் குறைஞ்சது 5 வருஷங்களுக்கு வசித்தாலே போதும் இந்திய குடியுரிமை வழங்கப்படும். அதாவது December 31, 2014 முன்னாடி குடியேறியவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். சரி, ஃபஸ்ட் இந்த சட்டத்துக்கு ஏன் ஆதரவுன்னு பார்ப்போம். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இது 3 இஸ்லாமிய நாடுகளாக கருதப்படுது. அங்கே இஸ்லாமியர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது அங்கே சிறுபான்மைன்னு சொல்லப்படுற நாம் சொன்ன அந்த லிஸ்ட்டு தான் ஹிந்து, சீக்கியர்கள், மற்ற பார்சி இனத்தவர், கிறிஸ்துவர்கள் இவங்கெல்லாம் வந்து சிறுபான்மையினர். அப்படி பார்த்தா பெரும்பான்மையாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இந்த சட்டம் எதுக்கு அப்படின்னு ஆதரவு தெரிவிக்கிறவங்க சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே மைனாரிட்டியாக இருக்காங்களே அவங்க இந்தியாவுக்கு வரும்போது அடைக்கலமாக தான் இந்த சட்டம் இருக்க போது அப்படின்னு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு ஏன் எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பயாஸ்டாக இருக்குன்றாங்க. அதாவது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாடுகள்லேருந்து வர்ற இஸ்லாமியர்களுக்கு அகதிகளாக தான் உள்ளே வருவாங்க, அவங்களுக்கு ஏன் குடியுரிமை வழங்கப்படலை அப்படின்றது தான் இப்போ கேள்வி எழுந்திருக்கு. சிறுபான்மையினருக்கு தான் பொருந்தும் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கிற அகமதியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற இஸ்லாமியர்களுக்கு ஏன் இல்லை அப்படின்றாங்க. மியான்மருடைய ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் ஏன் சேர்க்கப்படலை அப்படின்னு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அதே மாதிரி இலங்கை வாழ் தமிழர்களும் ஏன் சேர்க்கப்படலை அப்படின்ற கருத்தும் வருது. இந்தியா மதச்சார்பற்ற நாடு, ஒரு மதத்துடைய அடிப்படையாக வச்சு முடிவெடுக்கிறது சரியான விஷயம் கிடையாது அப்படின்றது தான் எதிர்த்தரப்பு விமர்சனமாக இருக்கு. சரி, இந்த சிஏஏ அடிப்படையில் யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், யாருக்கெல்லாம் தகுதி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. 2வது, இந்திய குடிமக்களை திருமணம் செஞ்சவங்க. 3வது, இந்திய குடிமக்களுடைய மைனர் குழந்தைங்க, அதாவது 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள்லாம் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட இந்திய குடிமக்களாக இருக்கிற பெற்றோர்கள், சுதந்திர இந்தியாவுடைய குடிமக்களாக இருந்த தனிநபர்கள் அல்லது அவங்களுடைய பெற்றோர்கள், அடுத்ததா இந்திய அட்டைதாரர்களாக வெளிநாட்டு குடிமகனாக பதிவு செய்யப்பட்ட தனிநபர்கள் இவங்களாம் அப்ளை பண்ண முடியும். இவங்களுக்கெல்லாம் இந்த சிஏ அடிப்படையில் தகுதி இருக்கு. சரி, இதை அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரியான ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்தலாம். அதுக்கு சில லிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு அஃபிடவிட் சர்டிஃபிகேட் அட்டஸ்டட் காப்பியோட கொடுக்கணும். அது யார் கொடுக்கணும்னா, இந்திய குடிமகன் யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுத்தாகணும். அடுத்த விஷயம், விண்ணப்பதாரர்கள் அரசியலமைப்புடைய 8வது அட்டவணையில் பட்டியலிட்டிருக்கிற மொழிகளில் ஏதாவது ஒன்று திறமையை வெளிப்படுத்தணும். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகளுடைய சிட்டிசன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில டாக்குமெண்ட்லாம் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளுடைய பாஸ்போர்ட்டை அவங்க சப்மிட் பண்ணணும். அடுத்ததா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அல்லது ரெசிடென்ஷியல் பெர்மிட், இது அவங்க சப்மிட் பண்ணி ஆகணும். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, 2 விதமாக கிடைக்கும். 1, இந்தியாவில் இருக்கிற எஃப்ஆர்ஓ, அதாவது ஃபாரினர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், இவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எஃப்ஆர்ஆர்ஓ, ஃபாரினர்ஸ் ரீஜனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், இவங்களில் யாராவது ஒருத்தர் இஷ்யூ பண்ணி ஆகணும். அதன் மூலமாக தான் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். அடுத்தது ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளில் ஏதாவது ஒன்று பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க கவர்மெண்ட் கொடுத்தாகணும், அதையும் அவங்க சப்மிட் பண்ணணும். அடுத்ததாக ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தானை சேர்ந்த அந்த ஸ்கூல் இல்லைனா காலேஜஸ் அவங்க இஷ்யூ பண்ணுற ஸ்கூல் சர்டிஃபிகேட் இல்லைனா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை அந்த அப்ளை பண்ணவங்க சப்மிட் பண்ணியே ஆகணும்.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அல்லது பாகிஸ்தான் அரசாங்கம் அல்லது இந்த நாடுகளில் இருக்கிற வேற ஏதாவது அரசாங்க அதிகாரிகள் அல்லது ஏஜென்சிகள் வழங்கிய அடையாள ஆவணம் வேணும். அதே மாதிரி இந்த மூணு நாடுகளுடைய கவர்மெண்ட் அத்தாரிட்டி இஷ்யூ பண்ற சர்டிபிகேட் இல்லைன்னா லைசன்ஸ் கன்ஃபார்மா ஒன்று சப்மிட் பண்ணி ஆகணும். இதில் அடுத்ததாக வருது, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அல்லது பாகிஸ்தானில் நிலம் அல்லது குத்தகை பதவிகளும் சப்மிட் பண்ணணும். அடுத்ததாக விண்ணப்பதாரருடைய பெற்றோர், தாத்தா, பாட்டி அல்லது கொள்ளு தாத்தா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அல்லது பாகிஸ்தானுடைய குடிமக்கள் அப்படின்றத குறிக்கிற எந்த ஆவணம் இருந்தாலும் சரி அதை சப்மிட் பண்ணலாம். இது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் பேப்பர்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில்லை சப்மிட் பண்ணலாம். மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட இதில் அடங்கும். இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், மேற்கண்ட இந்த மூணு நாடுகளில் இருக்கிற இந்த பிரைவேட் பேங்க்ஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸ்லேருந்து இஷ்யூ பண்ணுற ஏதாவது ஒரு பாஸ்புக்கை கூட அவங்க சப்மிட் பண்ணி ஆகணும். போஸ்ட் ஆஃபீஸுடைய அந்த பாஸ்புக் இருக்குல்ல, அதையும் அவங்க சப்மிட் பண்ணலாம். அறிவிக்கப்பட்ட விதிகளின்படி இந்த ஆவணங்கள் அவற்றுடைய செல்லுபடியாகிற காலத்துக்கு அப்பாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்தல் வர நேரத்தில் மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் இந்த சிஏஏ. இதுக்கு ஆதரவுகளும் இருக்குது, எதிர்ப்புகளும் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதெல்லாம் தான் இந்த தகுதியான சில விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது, இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்னிண்டியாவுக்காக ஆனந்தன். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.